வாசுதேவன் இருக்குது. இப்போ திருப்பதி எழுதுங்க சார், நான் ஒரு இஸ்ரோ இன்ஜினியர், ஏப்ரல் 30 ரிட்டையர் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பொதுவுடைமூர்த்தி சார், ஏன்னா எனக்கு ஆன்மீக தேடல் நிறைய அதிகம் சார். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியிட்டு இருப்பேன் நான் யூடியூப்ல. கடைசியில் பார்த்தா பொதுவுடைமூர்த்திகிட்ட இருந்தால் நிறைய ஆன்மீக தகவல் வந்துட்டு இருக்கு. ஜோதிடமும் சொல்லிட்டு இருக்காரு, இன்றைய தகவலும் சொல்லிட்டு இருக்காரு, வாழ்க்கையை பற்றியும் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி எல்லாரும் வாழணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னுடைய முதற்க நன்றி. அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சார், ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்தே கூட நாம் இறக்க போகிறோம்னு நினச்சாவே உடம்பெல்லாம் புள்ளரிச்சோம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ரிப்பீட்டடாக அதே போயிட்டு இருக்கு மனசுக்குள்ளே. நாம் இறந்துடும், நாம் இறந்துடும், இறந்துடும், இறந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், ரிங்கார மாதிரி அப்படியே போகும் மைண்டில். மிட்நைட்டாக இருந்தால் இது உட்காந்து ஒரு நாள் போக முடியாது. இந்த பழக்கம் வந்து எனக்கு ஜீவன் 50 இயர்ஸ் வரைக்கும் கூட இருந்தது. எதனால் வருதுன்னு தெரியாது, பட் தகடனா வரும், நினச்சோம்னா அதே ஃபீலிங் ஒன்று போயிட்டே இருப்பான். இது வந்து அதனால ஆன்மீக தேடல் எதுக்கு, நாம் யார் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேடல் கொண்டுட்டே இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து கடைசியாக புரிஞ்சது என்னன்னா, நாம் யாரும் பறக்கலை, நாம் யாரும் இறக்க போகிறதும் இல்லை. இந்த உடம்பு தான் பிறந்திருக்கு, இந்த உடம்பு தான் அழிய போகுது ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த 60 வருஷமா நாங்கள் தெரிஞ்சுக்க விஷயம். அப்புறம் நம்ம கர்மாவை கழிச்சா வழிய நம்ம பிறப்பை அறுக்க முடியாது, முக்திங்கிற பாதைக்கு போக முடியாதுங்கிறது புரிஞ்சுது. ஸோ கர்மா என்னன்னா செயல், அந்த செயல் வந்து எதனால வருதுன்னா நம்ம தாட் நம்ம எடுத்துட்டு செயலை ஆக்கிடுறோம். பழைய காலத்து நினைச்சிருந்த நினைவுகள்லாம் ஏதாவது இறந்த காலத்துலாம் எடுத்து எடுத்து மனசு நினைச்சு போட்டு 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 அதையே ரிப்பீட்டடா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம மாதிரி ஆயிடணும். நம்ம துன்பத்தை நாமளே ஏற்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நிகழ்வுகள்தான் எதிர்கால நினைவுகள்லாம் கூட போட்டு அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் தாட் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ நாம் தாட்டாக எடுத்துக்கிட்டு எது தேவையோ அதை திங்கிங்க்காக மாற்ற தெரிஞ்சதுன்னா எல்லா தாட்டையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது வரவும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் எது எதுக்கு நமக்கு தேவை, இந்த நிகழ்காலத்தை வாழ்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த தாட்டை மட்டும் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வரைக்கும் திங்க் பண்ணி என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு செஞ்சாவே பத்தி கர்மாலாம் அழியும்னு நினைக்கிறேன். இந்த கர்மா லிங்க் வந்து நம்ம கிளாஸ் அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. 1, 4, 7, 10 நிகழ்கால கர்மம், 2, 5, 8, 11 இறந்த கால கர்மம் நம்ம கர்மம் செஞ்ச கர்மம், நிகழ்கால கர்மம் வந்து அம்மா வழியாக வருது, எதிர்கால கர்மம் அப்பா வழியாக வர்றது 3, 6, 9, 12 எல்லாம் வருது அப்படின்னு. இந்த கர்மாலாம் நம்ம கழிக்கணும்னா சரணாகதி ஒன்றுதான் மார்க்கம் புரியுது. அப்புறம் என்னன்னா ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேக்ஸிமம் புரிஞ்சு சார், நான் என்ன நான் நிறைய யூடியூப் பார்த்தேன் முன்னாடி சேரத்துக்கு முன்னாடியே. நான் சாந்தி தேவி மாநாட்டுக்கிட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்காக டேட்டு முகூர்த்தம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னு சொல்லி சேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் அனுப்புனேன். அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் கிளாஸை சேர்ந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் மாதிரி சொன்னாங்க. அதனால் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணது இப்போ மேக்ஸிமம் எனக்கு புரியுது. நான் அடிக்கடி நான் நிறைய யூடியூப்லாம் பார்ப்பேன், எல்லாரோடய யூடியூப் ஆசிரியர்கள் யூடியூப் எல்லாமே பார்ப்பேன். அப்புறம் நிறைய ஜாதகம் பார்த்து ஒரு 10-20 ஜாதகம் வரைக்கும் நான் ரெஃபரன்ஸு ரிலேட்டிவ்ஸ் எடுத்து வாங்கி சொல்லி பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் சொல்ல முடியுது என்னால் பரம்பரை ஜோதிடம்னா ஒரு இந்த மிஸ்ஸுடைய ஃப்ரெண்டு வந்து பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இது மாதிரி லக்னம் நகருதுன்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது இருந்தால் டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள், எது பழம் கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னது ஒன்று நம்மளுடைய ஜாதகமே எப்படி இருந்ததுன்னா 6-8 வந்தது லக்னத்துக்கும் நட்சத்திரம் தெரியும். உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் இருக்கீங்க, தீராத முன்னேற்றத்தில் இருக்கீங்க, அது மாதிரி சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ இது மாதிரிலாம் எங்களுக்குலாம் பாரம்பரியத்தில் சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அதனால் ஜாதகமும் என்னால் ஓரளவு பார்க்க முடியுது. இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ் போனால் இன்னும் பெட்டராக கற்றுக்கலான்னு புரியுது சார். நன்றி.